வெல்கம் டு ஷியாமலா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான அவல் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக செஞ்சிடலாம், வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு க்ளீன் பாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்கள் கடாய் இல்லைன்னா பானை அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பாயசம் செய்கிறதுக்கு. நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது நெய் சேர்க்கும்போது சுவை அதிகமாக இருக்கும், ஒரு ரிச் லெவல் கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம டெய்லி உணவுலே கொஞ்சமாவது நம்ம நெய் சேர்த்துக்கணும். இப்படி பாயசத்துக்கெலாம் நம்ம நெய் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும், வேறு லெவல் கொடுக்கும் நம்மளுக்கு பாயசத்தில். சிம்மிலே வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுக்க நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து நம்ம லைட்டாக பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, இதில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அதை மட்டுமே சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் ஒரு 2 சேர்த்துக்கோங்க, வாசனை அதிகமாக இருக்கும். இல்லை எந்த நட்ஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் திராட்சை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இல்லை நட்டே இல்லைனா நீங்கள் தேங்காய் துருவல் கூட இந்த மாதிரி நெய்யில் வதக்கி நீங்கள் அதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வதக்கின நட்ஸ் எல்லாம் ஒரு தனி பிளேட்டில் எடுத்துக்கிட்டு அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்க அவளை உள்ள சேர்த்து வதக்கிக்கலாங்க. 1 கப் அவல் எடுத்துக்கலாம் இன்றைக்கி. உங்களுக்கு இதில் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுனாலும் நீங்கள் விட்டுக்கோங்க. அவல் பொன்னிறம் மாற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை அவல், சிகப்பு அவல், அது உங்களுக்கு எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வதக்கிட்டு இருந்த அவல் கூடவே நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், இது காய்ச்சி ஆற வச்ச பால். ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பால் சேர்க்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பால் சூடாகி ஒரு 3 நிமிஷம் ஆகுதுங்க. அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அவலுக்கு 1 கப் சர்க்கரை போதுமான அளவாக இருக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் போல் நீங்கள் கம்மியாக பாதியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. பாகு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுக்கு இதில் கம்பி பதெல்லாம் தேவையில்லை, அந்த கட்டிலாம் கரைஞ்சாலே போதும். இதில் தூசி இல்லாத அளவுக்கு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் தனி கிளாஸில். இப்போது வடிகட்டின பாகுவை நம்ம வந்து இந்த அவல் பால் கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவளும் பாலும் நல்லா தயிர் பதத்துக்கு கெட்டியாயிடும். அந்த சமயத்தில் நம்ம வந்து சர்க்கரை பாகுவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுவையாகவும் இருக்கும், நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு நம்மளுக்கு விருந்தாடி யாராவது வந்தாங்கன்னா இது நம்ம சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு சுலபமான வழி, ஈஸியாக செஞ்சிடலாம். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு முறை கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு, பரிமாறிக்கலாங்க. இப்போது நம்மளுக்கு அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம இப்போது சாப்பிடலாம். தேங்க்யூ.